ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அந்த ரிசல்ட் அப்டேட் எந்த எக்ஸாம் பற்றினதுன்னு பார்ப்போம். இது எந்த எக்ஸாம் பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸில் இருக்கிற அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 எக்ஸாமுக்கானது. அதோட ஓரல் டெஸ்ட் மார்க் தான் வெளியிட்ருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதோட ஓரல் டெஸ்ட் மார்க் வந்து 9/12/2022 அன்றைக்கி ஒரு ரிசல்ட் விட்டுருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸ் இருந்ததுனால நேற்று தான் அதோட கோர்ட்டு கேஸ் ரிசல்ட் வந்திருந்தது. அது வந்த உடனே அவங்களோட மார்க்கையும் ஜாயின் பண்ணி அந்த ஓரல் டெஸ்ட் மார்க்கையும் ரிவைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஓரல் டெஸ்ட்டு ரிலீஸ் பண்ண எல்லாருக்குமே இன்றைக்கி தான் கவுன்சிலிங் நடந்திருந்தது. அந்த கேஸ் போட்டவங்களோட மார்க் ஆடான உடனே அந்த ரேங்க் லிஸ்ட் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. சொல்லப்போனால் மொதல் மார்க் எடுத்தவங்களுக்கே அவங்களோட ரிசல்ட் வந்து ரிமார்க்கில் வித்தில் தான் இருந்திருக்கு. இந்த கேஸ் ரிசல்ட் வந்த உடனே அந்த மார்க் எல்லாமே ஆட் ஆனதுனால கம்ப்ளீட்டாக அந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாமே மாறி இருக்கு. அந்த லிஸ்ட்டை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ண லிஸ்ட்டு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து 9/9 ரிலீஸ் பண்ணுது. மொதல் நம்பரே சேஞ்ச் ஆயிருக்கும் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாக்கா இந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு 6 பேரோட மார்க்கை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 97 பேருக்கு அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஓரல் டெஸ்ட் மார்க்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 103 பேருக்கு இருக்குது. இன்றைக்கி தான் இந்த ரிசல்ட் விட்டுருந்தாங்க. கீழே டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், 15/12/2022. இதுலேயுமே சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரிமார்க்கில் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கெலாம் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்கனாக்கா இன்றைக்கி கவுன்சிலிங் டேட் இருந்ததுனாக்கா என்ன மாதிரி ஓரல் டெஸ்ட் மார்க் ரேங்க் லிஸ்ட்டு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கோர்ட்டு கேஸில் இருந்ததுன்னா அதோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் எப்போனாலும் மாறும். இன்றைக்கி கவுன்சிலிங் நடக்கிறதா வந்து நேற்று ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ண உடனே எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.